ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ஓபனிங் வீரர்களான ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேர்த்தையும் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான மேத்யூ ஹைடன் கடுமையாக எச்சரிச்சிருக்காரு. அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். கடந்த ஆண்டு இந்திய அணியானது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான தொடரை கைப்பற்றி சாதனை படைச்சாங்க. தற்போது ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட இருக்காங்க. இதில் இரண்டு போட்டிகள் கொண்ட T20 போட்டி மற்றும் 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் ஆகியவை நடக்க இருக்கின்றன. கடந்த ஆண்டு இந்தியா தனது சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது போல, தற்போது ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை அதன் சொந்த மண்ணிலேயே வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு வெறியோடு இந்திய அணி பழிவாங்க காத்திருக்கிறது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமம் கொண்டுள்ள ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமானது சில நாட்களுக்கு முன்பு தனது தொலைக்காட்சியில் ஆஸ்திரேலிய உடை அணிந்த நிறைய குழந்தைகளை இந்திய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் வீரேந்தர் சேவாக் கவனித்துக் கொள்வது போலவும் அவர்களை தூக்கி வைத்து கொஞ்சுவது போலவும் ஒரு புரோமோ விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது. இதை பார்த்து ரொம்பவே காண்டான ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான மேத்யூ ஹைடன், நீங்க ஆஸ்திரேலிய அணியை ரொம்பவே குறைச்சி மதிப்பிடுறீங்க, அதுவும் இல்லாம எங்களை அசிங்கப்படுத்திருக்கீங்க, நடப்பு உலகக்கோப்பைக்கான சாம்பியன் நாங்க தான் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க, இந்த உலகக்கோப்பையில தெரிஞ்சிடும் யாரு குழந்தை காப்பாளர் அப்படிங்கிறது அப்படின்னு ரொம்பவே காட்டமா பதிலளிச்சிருந்தாரு. இதன் மூலமா அவரு வீரேந்தர் சேவாக் மற்றும் இந்திய அணியும் கடுமையா எச்சரிச்சிருந்தாரு. தற்போது இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் T20 போட்டி 24 தேதியும் இரண்டாவது T20 போட்டி 27 தேதியும் தொடங்க இருக்குது. அதே போல முதல் ஒருநாள் போட்டியானது மார்ச் 2 தேதி தொடங்க உள்ளது. இது குறித்து பேசியுள்ள மேத்யூ ஹைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணியின் ஓபனிங் வீரர்களான ஷிகர் தவானுக்கு கண்டிப்பா ஆஸ்திரேலிய அணியின் பவுலரான பேட் கமின்ஸ் குடைச்சல் கொடுப்பாரு. அதாவது இடது கை பேட்ஸ்மேனான தவான் வலது கை பவுலரான பேட் கமின்ஸோட பால்ல ரன் எடுக்க தடுமா வருவாரு. அதே போல இந்த தொடர்ல இந்த ஷிகர் தவான பேட் கமின்ஸ் அதிக ஆட்டங்கள்ல ஆட்டமிழக்க செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்றொரு ஓபனிங் வீரரான ரோஹித் சர்மாவையும் பேட் கமின்ஸ் ரன் எடுக்காம கட்டுப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சொல்ற விளம்பரத்தை பார்த்ததுல இருந்து ரொம்பவே கோபமா இருக்கிற மேத்யூ ஹைடன் தொடர்ந்து இந்த தொடர் தொடர்பாக அதிகமான கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி வென்று இந்தியாவை பழி தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீராத வெறியோடு இருக்கிறார். ஆனா தற்போது செம்மையான ஃபார்ம்ல இருக்க இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணி சமாளிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.